We bring you greetings in the name of our Lord Jesus Christ, who is called the Word of God. வார்த்தையானவர் என்று அழைக்கப்படுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றோம். Praise God for this arrangement of this revival program. 23 churches coming together for a revival program like this, it's very heartening. 23 சபைகள் இணைந்து நடத்துகின்றதான இவ்விதமான எழுப்புதல் கூட்டம் உண்மையிலேயே நம்முடைய நெஞ்சங்களை எல்லாம் குளிர செய்கின்றது. I am so excited to know that God's people, especially God's servants, have got this burden to come together to prepare the people of God for the soon return of Jesus Christ. தேவனுடைய மக்கள், குறிப்பாக தேவ ஊழியர்கள், இறைமகன் இயேசுவின் வருகைக்கு திருச்சபையை ஆயத்தப்படுத்தும் வண்ணமாக இவ்வாறு இணைந்திருப்பது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு காரியமாகும். I am very happy that these meetings are called Neyveli Revival Meetings. இந்த கூட்டங்கள் நெய்வேலி எழுப்புதல் கூட்டங்கள் என்று அழைக்கப்படுவதிலே நான் இன்னும் கூட மகிழ்ச்சி அடைகின்றேன். I pick up that word revival as the theme for the three talks that I would be delivering you this evening, tomorrow and day after. இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் ஆகிய இந்த மூன்று நாள் கூட்டங்களிலே என்னுடைய செய்தியின் கருப்பொருளாக நான் எழுப்புதல் என்பதையே தெரிந்து கொள்ள பிரியப்படுகின்றேன். I believe revival is the immediate and the desperate need of the Church of Jesus Christ today, whichever denomination it might be called as. எந்தவித சபை பாகுபாடானாலும் சரி, கிறிஸ்தவ திருச்சபைக்கு இன்றைய உடனடி தவிர்க்க முடியாத தேவை எழுப்புதலே. We have got everything but revival. நமக்கு எல்லாம் உண்டு எழுப்புதலை தவிர. But it is revival which I believe will ultimately prepare the Church of Jesus Christ as a bride who has made herself ready for the marriage of the Lamb of God. ஆட்டுக்குட்டியானவருடைய திருமண விருந்திற்கு மனவாட்டியை ஆயத்தம் செய்கின்றதான அந்த உன்னத பணியிலே நமக்கு தவிர்க்க முடியாத அத்தியாவசியமான காரியமாக எழுப்புதல் ஒன்றே உதவும் என்று நான் உறுதியாய் நம்புகின்றேன். As a theme text for these three days, I have picked up Psalm 119 and verse 107. இந்த நாளினுடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 119:107 ஐ நான் தெரிந்து கொள்கின்றேன். Psalm 119 and verse 107. சங்கீதம் 119:107 வசனம். I am afflicted very much. Revive me, O Lord, according to your word. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். I will read that very important text again. இந்த முக்கியமான வசனத்தை நான் மீண்டுமாய் வாசிக்கின்றேன். I am afflicted very much. Revive me, O Lord, according to your word. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். May I request all of us together to read these words aloud. நாம் யாவரும் சத்தமாக இந்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? 1, 2, 3. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். I am afflicted. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். What does this mean in the context of our life today? நம்முடைய வாழ்வின் பின்னணியிலே இதனுடைய பொருள் என்ன? I am not what I should be. நான் இருக்க வேண்டிய பிரகாரமாக இல்லை. I am not able to perform optimally. நான் நினைக்கின்றபடி முழு மூச்சோடு செயல்பட முடியவில்லை. The opposing forces are simply too many. என்னை எதிர்க்கும் சக்திகள் எண்ணற்றவை. I try and try, but I keep on failing miserably. நான் முயற்சிக்கின்றேன், முயற்சித்து பார்க்கின்றேன், ஆனால் ஏனோ தெரியவில்லை, நான் தவறி தோல்வி அடைந்து கொண்டே இருக்கின்றேன். It is not I am just afflicted, but I am afflicted very much. Christ, David the Psalmist. நான் வெறுமனே நெருக்கப்பட மாத்திரம் இல்லை, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கின்றார். That word very much means not the usual ups and downs in Christian life. இந்த மிகவும் என்று சொல்லப்படுகின்றதான வார்த்தை நம்முடைய அனுதின வாழ்விலே காணப்படுகின்றதான சாதாரண விழுதலையும் எழுதலையும் குறிக்கவில்லை. But it speaks about the miserable condition that we are going through. மாறாக நாம் கடந்து செல்கின்றதான மிக பரிதாபமான பரிதவிக்கப்படத்தக்க நிலையை அது எடுத்து உணர்த்துகின்றது. It points out the pathetic situation in which we are thrown and dumped.
நாம் தூக்கி எறியப்பட்டுள்ளதான நிர்பந்தமான நெருக்கடியான சூழ்நிலையை அது நமக்கு உணர்த்துகின்றது. The situation is very casual. It's not casual, it is very worrying. நாம் இருக்கின்றதான சூழ்நிலையானது சாதாரணமானதாக இல்லை, மிக கவலைக்கிடமான நிலையாக இருக்கின்றது. That is the meaning of the text. I am afflicted very much. நான் மிகவும் உபத்திரவப்படுகின்றேன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதான இந்த வசனத்தினுடைய ஆழமான அர்த்தம் இதுதான். I am afflicted in my personal life. என்னுடைய தனி வாழ்விலே நான் நெருக்கப்பட்டுள்ளேன். I am afflicted in my family life. என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நான் நிர்பந்தத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளேன். I am afflicted in my church life. என்னுடைய திருச்சபை வாழ்க்கையிலே நான் சங்கடத்திற்குள்ளாய் இருக்கின்றேன். I am afflicted in my social life. என்னுடைய சமுதாய வாழ்விலும் கூட பல நிர்பந்தங்கள். In personal, in family, in church and in social, in all these dimensions, oh God, I am not what I should be. Rather, I am facing stiff opposing forces day after day, in and day out, and they are simply too much for me, oh God. So Lord, I cry unto you, revive me according to your word. என்னுடைய தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் திருச்சபை வாழ்விலும் சமூக வாழ்விலும் இப்படி அனைத்து பரிமாணங்களிலும் எனக்குள்ளே ஒரு நெருக்கடியை நான் உணர்கின்றேன். நான் இருக்க வேண்டிய விதமாக இல்லையே என்கிறதான ஒரு எண்ணம் என்னிலே மேலோங்கி நிற்கின்றபடியினாலே ஆண்டவரை நோக்கி நான் அழுது புலம்புகின்றேன். ஆண்டவரே, என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? Revival is a fresh visitation of God among his people. தம்முடைய மக்களை புதுமையாக சந்திக்கின்றதான விதத்தை, தேவன் சந்திக்கின்றதான விதத்தை எழுப்புதல் உணர்த்துகின்றது. Revival is shaking us out of our sleep and slumber and making us arise to go unto the purposes of God to be fulfilled in our life. நம்முடைய தூக்கத்தையும் நித்திரையையும் விட்டு எழுந்து தேவன் நமக்கு நியமித்திருக்கின்றதான இலக்குகளை எட்டி பிடிக்கும்படியாக, முன்னோக்கி செல்லும்படியாக நம்மை உந்தி தள்ளுவதுதான் உயிர் வீழ்ச்சி. Revival is a sovereign act of God. இந்த எழுப்புதல் என்பது தேவனுடைய ராஜரீக செயலாய் இருக்கின்றது. Revival cannot be programmed. We can prepare for revival, but we cannot program revival. எழுப்புதலை நாம் திட்டம் வகுத்து செயல்படுத்த முடியாது. எழுப்புதலுக்கு வேண்டுமானால் நாம் ஆயத்தமாகலாம், ஆனால் எழுப்புதல் திட்டமிடப்பட முடியாது. Evangelism can be programmed and planned, but revival cannot be planned or programmed. நற்செய்தி பணி என்பது திட்டமிட்டு செயல்படுத்த முடியும், ஆனால் எழுப்புதல் என்பது தானாக நிகழ்வது, அதனை திட்டமிட முடியாது. Revival is a spontaneous move of God among his people, which stands them up and brings them to where God wants them to be. தேவன் எந்த இடத்திலே தம்முடைய மக்களை வைக்க விரும்புகின்றாரோ அந்த இடத்திற்கு மக்களை உசுப்பி விடும்படியாக தேவன் தானாக செயல்படுகின்ற ஒரு செயல்தான் எழுப்புதல். Even though revival is a sovereign act of God, there is also a human element that has to come to play. இவ்வாறு எழுப்புதல் என்பது தேவனுடைய ராஜரீக செயலாக ஒரு பக்கம் காணப்பட்டாலும் இதிலே மனிதனுடைய ஈடுபாடும் கூட இன்றியமையாததாகும். There must be a spirit of expectation. எதிர்பார்ப்பின் ஆவி அங்கே காணப்பட வேண்டும். And there must be a season of preparation. இந்த எழுப்புதலுக்காக ஆயத்தப்படுகின்றதான காலங்கள் காணப்பட வேண்டும். And there must be sincere cooperation on the part of man. மனிதனுடைய பக்கத்திலே ஒரு தன்னார்வமான ஈடுபாடு காணப்படுவதும் அவசியமாகிறது. I can quote you some examples, then that will make this subject clear to you. இந்த காரியத்தை தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக சில எடுத்துக்காட்டுகளை நான் முன்வைக்க விரும்புகிறேன். Prophet Elisha called the people of God. தீர்க்கன் எலிசா அங்கே தேவ மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார். And what did he tell them? அவர்களிடத்தில் அவர் என்ன பகிர்ந்து கொண்டார்? You make ditches everywhere. குழிகளை தோண்டுங்கள். Everywhere you make ditches. எங்கு பார்த்தாலும் இப்படியாக குழிகளை தோண்டுங்கள். You may not hear a wind. காற்றையும் காண மாட்டீர்கள். You may not see a downpour. மழையையும் காண மாட்டீர்கள். But you will see the entire valley filled with water. ஆனால் இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரினால் நிரம்பி இருப்பதை காண்பீர்கள். That means this is something which is not visual, but it is supernatural. இது ஏதோ கண்ணால் காணக்கூடியதான இயற்கையான காரியமாக அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாத்தியமானதாக எலிசா வர்ணித்தார். That is why the Bible says, seek the Lord until he comes and showers righteousness upon you. நீதியை அவர் உங்கள் மீது பொழிய பண்ணும் வரைக்கும் அவருக்காக நீங்கள் காத்திருங்கள் என்று திருவார்த்தை நமக்கு சொல்கின்றது. That's why the famous of revival
text of 2nd Chronicles 7:14 says, if my people who are called by my name shall humble themselves and seek my face, then I will heal their land. I will send revival showers upon their land. ஆகையால் தான் எழுப்புதல் மூல வாக்காகிய 2 நாளாகமும் 7 அத்தியாயம் 14 வசனத்திலே இப்படியாய் நாம் வாசிக்கின்றோம். எண்ணாமும் தரிக்கப்பட்ட என் மக்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு நலனை கொடுப்பேன். அவர்களை நான் குணமாக்குவேன். In other words, I will bring them back to where they should be. அவர்கள் எங்கிருந்து விழுந்தார்களோ அந்த இடத்திலே மீண்டும் அவர்களை நிலைநிறுத்துவேன் என்பது பொருள். These 3 days I am going to talk to you how you must come back to where God wants us to be. தேவன் உங்களை எந்த இடத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகின்றாரோ அந்த இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லும்படியாக இந்த 3 நாள் கூட்டங்களிலே நான் என்னுடைய செய்திகளை அமைக்க விரும்புகின்றேன். These messages will not just be exciting you, but they will be edifying you. இந்த செய்திகள் வெறுமனே உங்களை பரவசப்படுத்துவதாக மட்டுமல்ல உங்களை பக்தி விருத்தி அடைய செய்பவைகளாய் அமையும். But you need to listen to each sentence attentively and carefully lest you miss the message of God. ஆனால் இந்த செய்தியினுடைய ஒவ்வொரு வரிகளையும் வாக்கியங்களையும் நீங்கள் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறை செய்தியினுடைய ஒரு துண்டு கூட தவறி போகாமல் உங்களுக்கு முழுமையாய் வந்தடையும். I want to begin today referring to a revival that happened under the reign of King Josiah. யோசியா மன்னனுடைய காலத்திலே ஏற்பட்டதான மாபெரும் எழுப்புதலை உங்களுக்கு முன்வைத்து நான் பேச விரும்புகின்றேன். I want you when you find time to read through 2nd Kings 22nd 23rd and 24th chapter. நீங்கள் சமயம் கிடைக்கும் பொழுது 2 ராஜாக்களின் புத்தகம் 23, 24, 22 அத்தியாயங்களை வாசிக்கும்படியாய் விரும்புகின்றேன். And also 2nd Chronicles 34 and 35. அத்தோடு கூட 2 நாளாகமும் 34, 35 அத்தியாயங்களும் கூட சேர்த்து வாசியுங்கள். Now this young man became a king when he was 8 years old. 8 வயது இளைஞனாய் இருக்கும் பொழுது இந்த யோசியா ராஜாவாக மாறினான். How that could happen I am not able to conceive. இது எப்படி சாத்தியம் என்பது என்னால் உணர்ந்து பார்க்கவே முடியவில்லை. Nevertheless he started when he was 8 and he went on until he was 39. 8 வயதிலே தன்னுடைய ராஜ பணியை துவங்கின அவன் 39 ஆண்டு காலம் ராஜ்யவாரம் பண்ணினான். In other words, 31 years he ministered beginning with 8 to 39. வேறு விதத்திலே சொல்ல வேண்டுமானால் 8 வயது முதல் 39 வயது வரை 31 ஆண்டு காலம் அவன் அரசாட்சி செய்தான். There is nothing that is spoken bad about him. இவனை குறித்து எந்த விதமான துர்ச்செய்திகளும் வேதத்திலே சொல்லப்படவில்லை. In perfect accordance with the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு இணைந்து இசைந்து இந்த மனிதன் நடந்தான். He never went to the left or to the right from what God had revealed to him. தேவன் தனக்கு வெளிப்படுத்தின காரியங்களிலிருந்து வலது இடது பக்கம் திரும்பாமல் அவன் நேராய் சென்றான். But he was a king of restoration. ஆதிநிலை ஏகும்படியாய் செயல்பட்ட ஒரு மன்னனாக இவனை நாம் கூறலாம். He was not satisfied with the status quo. ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கிறதான காரியத்தை அப்படியே விட்டுவிடுகின்ற ஒரு மனிதனாய் அவன் காணப்படவில்லை. He knew where we had fallen from. எங்கிருந்து கீழே விழுந்தோம் என்பதை அவன் அறிந்து கொண்டான். So he wanted to come back to where God wanted them to be. அந்த உயரத்திற்கு மீண்டுமாய் ஏறி செல்ல வேண்டும் என்கிறதான அவா அவனுடைய உள்ளத்திலே வந்தது. So he began to thoroughly cleanse the city of Jerusalem. ஆகவே எருசலேம் பட்டணம் முழுவதையும் சுத்திகரிக்கும்படியான எண்ணம் அவனுக்குள் உண்டாயிற்று. He began to thoroughly purify and cleanse the temple in Jerusalem also. எருசலேமின் தேவாலயத்தை குறிப்பாக சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவதிலே அவன் அதிக கவனம் காட்டினான். But something very interesting happened when he was going from chamber to chamber, corridor to corridor, corner to corner, cleansing the temple. அங்கே ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு செல்லும் பொழுதும் ஒரு அறையில் இருந்து இன்னொரு அறைக்கு செல்லும் பொழுதும் ஒரு பிரகாரத்திலிருந்து இன்னொரு பிரகாரத்திற்கு செல்லும் பொழுதும் மூலை முடுக்குகளில் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு அதிசயமான காரியம் நடந்தது. He found the book of God. அங்கே தேவனுடைய புத்தகத்தை அவன் கண்டுபிடித்தான். It looks very exciting, but it is very humbling. இது ஒரு பரவசமாய் தோன்றுகின்ற காரியமாக இருந்தாலும் அதே சமயத்தில் மிகவும் இது ஒரு எளிமைப்படுத்துகின்ற காரியமாய் காணப்படுகின்றது. That means the book of God was lost inside the house of God. தேவனுடைய வீட்டில் தானே தேவனுடைய புத்தகம் தொலைந்து போய்விட்ட பரிதாபம். Now can you imagine such a situation? இதை உங்களால் கனவில் கூட நினைத்து பார்க்க முடிகிறதா? Bible was lost
inside the temple. தேவனுடைய ஆலயத்தில்தானே வேதம் காணாமல் போய்விட்டது. They had their services. அவர்களுக்கு ஆராதனை முறைகள் இருந்தன. They had their sacrifices. அவர்களுக்கு பலிகள் இருந்தன. They had their programs. அவர்களுக்கு நிகழ்ச்சிகள் இருந்தன. They had their offerings. அவர்களுக்கு காணிக்கைகள். They had their priesthood. அவர்களுக்கு ஆசாரியத்துவம் இருந்தது. Everything they had. எல்லாம் இருந்தது. But the Bible was not there. ஆனால் வேதமோ இல்லை. So without the Bible, they entire Christendom or the entire religious world, the Jewish religious world, was progressive. மார்க்க உலகம் முழுவதும் யூத திருச்சபை முழுவதும் வேதம் இல்லாமலேயே நடைபோட்டுக் கொண்டிருந்தது. So somebody had to search for the book of God inside the temple of God. தேவனுடைய ஆலயத்திற்கு உள்ளாக தானே தேவனுடைய வேதத்தை தேடி பிடிக்க வேண்டியதான தேவை இந்த மனிதனுக்கு ஏற்பட்டது. What happened that day has happened to our churches today. அந்த நாளிலே நிகழ்ந்தேறியதான அந்த சோக சம்பவம் இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளிலும் காணப்படத்தான் செய்கின்றது. We have the book in paper as a print, but we don't have the book in practice and performance. நம்முடைய கையிலே அச்சடிக்கப்பட்ட வடிவிலே அழகான வேத புத்தகம் உண்டு, ஆனால் நடைமுறையிலே இந்த வேத புத்தகம் நம்முடைய வாழ்விலே இல்லை. If the Bible is to be restored to the rightful place, what we must do, that is the message this evening. சரியான இடத்திலே வேதம் வைக்கப்பட வேண்டுமானால் அதற்கு என்னுடைய பங்கு என்ன என்று கேட்பதுதான் இந்த நாளினுடைய கருப்பொருளாகும். We are all boasting sometimes to say, oh, the Holy Bible, that is bestseller number one in the world. இந்த பரிசுத்த வேதம் தான் உலகம் முழுவதிலும் அதிகமாக விற்பனையாகின்றதான மிகச்சிறந்த புத்தகம் என்று பெருமை அடித்துக் கொள்வதிலே நமக்கெல்லாம் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி உண்டு. That is true. இது உண்மைதான். Bible is the best seller in the world. வேதம் தான் உலகம் முழுவதிலும் முதல் தரமான அதிகமாய் விற்பனை ஆகின்ற ஒரு நூல். But my question is, ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், it is not how many copies are sold, but how many copies are read, that's important. எத்தனை புத்தகங்கள் விற்கப்படுகின்றது என்பது காரியம் அல்ல, எத்தனை புத்தகங்களை மக்கள் வாசிக்கின்றார்கள் அதுதான் காரியம். Somebody said like this, ஒருவர் இப்படியாக சொன்னார், if all the unused and 100 copies of the Bible are collected from all over the world for another 10 years, the Bible societies need not print any other Bible. உலகம் முழுவதிலும் வாசிக்கப்படாமல் உபயோகிக்கப்படாமல் அலமாரியிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றதான வேத புத்தகங்களை எல்லாம் நாம் சேகரிப்போமே ஆனால் வேதாகம ஐக்கிய சங்கம் இன்னும் ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு வேத புத்தகத்தை அச்சடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. This is not an exaggerated statistics, mind you. Maybe this is understated. நான் சொல்கின்றதான இந்த கூற்று மிகைப்படுத்தப்பட்டதான ஒரு புள்ளி விவரம் அல்ல. உண்மையில் சொல்ல வேண்டுமானால் இது குறைவாக கூறப்பட்ட ஒரு கூற்று என்றுதான் நான் சொல்லுவேன். Even at the beginning of this message, several of you will begin to realize that the Bible is not given its due place in your own personal walk with God. இந்த செய்தியினுடைய ஆரம்ப வரிகளில் தானே உங்களில் அநேகர் வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய இடம் கொடுக்கப்படவில்லை என்கிறதான உணர்வுக்குள் வந்துவிட்டீர்கள். The reason that we are not using the Bible properly is that we have not understood the uses of the Bible properly. வேதத்தினுடைய பயன்பாடுகள் என்ன என்று அறியாத காரணத்தினால்தான் நாம் வேதத்தை சரியாக நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தவில்லை. So today I am going to speak to you, though this message may look very fundamental, I would like to stress that it is very foundational. இந்த செய்தியானது மிக அடிப்படையான காரியமாக மிக எளிமையான செய்தியாக உங்களுக்கு தோன்றினாலும் கூட இது அடித்தளமான செய்தியாக இருப்பதனாலே இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் பேச விரும்புகின்றேன். With God for 42 years and worked for God for 33 years, that if there needs to be a revival in the Church of Jesus Christ, step number one, back to the Bible. 42 வருட காலமாக ஆண்டவருடன் நடந்த நடையிலும் 33 ஆண்டுகளாக ஆண்டவருக்காக உழைத்த திருப்பணியிலும் மிக ஆணித்தரமாக நான் கற்றுக்கொண்ட ஒரு உண்மை உண்டென்றால், எழுப்புதலுக்கு அடித்தளமாக அமைவது வேதத்திற்கு திரும்புதலே. So if you listen to the message of this evening properly and respond to it positively,
I guarantee a transformation in your life. ஆகவே இந்த நாளின் செய்திக்கு நீங்கள் கவனமாய் செவிகொடுப்பீர்களேயானால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியை மறு ரூபத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று நான் உறுதியாய் சொல்ல முடியும். I would like to speak to you about 6 practical uses of the Holy Bible. பரிசுத்த வேதத்தினுடைய 6 பயன்பாடுகளை குறித்து நான் இந்த நாளில் உங்களோடு பேச விரும்புகிறேன். Both young and old will be able to understand it because I will make the message clear. இளைஞர்களும் மூப்பர்களும் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்திலே என்னுடைய செய்தியை நான் உங்களுக்கு முன்னதாக தெளிவாய் சொல்ல பிரியப்படுகின்றேன். Number 1. முதலாவது, the Bible is our daily bread. வேதம் நம்முடைய அனுதின ஆகாரம். It is our daily bread. It must be our daily bread. இந்த வேதம் நம்முடைய அனுதின உணவு. இந்த அனுதின ஆகாரமாக வேதமே இருக்க வேண்டும். The first reference to the Bible by Jesus Christ was made on the face of the temptation of Satan. திருவசனத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதன் முதல் உச்சரித்த வார்த்தை எங்கு வருகிறது என்றால் அவர் பிசாசானவனால் சோதிக்கப்பட்ட கட்டத்தில் தான். Matthew 4th chapter and I will read to you 4th words. மத்தேயு 4வது அத்தியாயம் 4வது வசனம். The tempter asked him, why don't you make these pebbles into bread? சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொல்கின்றான். That Jesus gave this answer. அவருக்கு பிரதியுத்தரமாக இயேசு, Man shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of God. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. Now beloved, we know these words as a memory words, but we don't know this word as a practice word. இந்த வசனத்தை மனப்பாட வசனமாக நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கின்றோம். ஆனால் இதை நடைமுறை வசனமாக எத்தனை பேர் அறிந்திருக்கின்றோம்? The time we spend to earn bread for our physique and cook food for our physique, compare it with the time you spend with the meditation of God's word to enrich and nourish your soul and your inner man, that will make you understand whether this text is true in your life or not. நம்முடைய உடலுக்கு தேவையான உணவை சம்பாதிப்பதற்காகவும் சமைப்பதற்காகவும் எத்தனை மணி நேரங்களை நாம் செலவிடுகின்றோம், அதே நேரத்திலே நம்முடைய ஆன்மாவுக்கு தேவையான உணவாகிய திருவசனத்தை தியானிப்பதற்காக எத்தனை மணி நேரம் செலவிடுகின்றோம் என்று ஒப்பிட்டு பார்ப்போமேயானால் நம்முடைய நிலை நன்றாகவே புலப்பட்டுவிடும். We used to say so many good things about Patriarch Job. யோபுவை குறித்து அநேக காரியங்களை நன்மையாக நாம் சாட்சியாய் சொல்லுவோம். But there is one thing which really appeals to me whenever I read his story. ஆனால் என்னை பொறுத்தமட்டிலே யோபுவின் சரிதையை வாசிக்கும் பொழுதெல்லாம் அதிகமாய் என்னை கவர்கின்ற ஒரு காரியம் உண்டு. Turn with me to book of Job chapter 23. யோபு 23வது அத்தியாயத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். And I will read to you the 12th words. 12வது வசனம். How beautifully the man has put what was his practice. தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலே என்ன நடந்தது என்பதை என்ன அழகாக இந்த வசனத்தில் அவர் குறிப்பிடுகின்றார் என்று பாருங்கள். Second portion of the 12th words of Job 23. யோபு 23 12வது வசனத்தினுடைய பின்பகுதி. I have treasured the words of God's mouth more than my necessary food. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக் கொண்டேன். Not more than my special food, but more than my basic food. என்னுடைய விருந்து உண்ணுகின்ற காரியத்தை விட என்று சொல்லப்படவில்லை, அன்றாட ஆகாரத்தை பார்க்கிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In other words, the word of God to Job was not just a nicety, it was a necessity. வேறு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் ஏதோ பிடிக்கிறது நல்லா இருக்கிறது என்பதற்காக அவர் வேதத்தை ருசிக்கவில்லை, அது அவசியம் என்று உணர்ந்தபடியினாலே அதனை வாசித்தார். Dear brothers and sisters, let me tell you, if you want to be strengthened in your spiritual life, there is no other way than to be regularly, richly, sumptuously feeding on the word of God. அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஆன்மீக வாழ்விலே நீங்கள் உறுதியாய் வளர வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. திருப்தியாக, திவ்யமாக, நல்ல விதத்திலே வசனத்தை உட்கொள்ளுங்கள். All the spiritual use, if you take them one by one, analyze it,
defected, you will find it can be traced to one reason, neglect of God's word. ஆவிக்குரிய வாழ்விலே காணப்படுகின்றதான வீழ்ச்சிகளுக்கும் தோல்விகளுக்கும் என்ன காரணம் என்று சொல்லி நன்றாக ஆராய்ந்து பகுத்து உணர்ந்து நீங்கள் தேடி பார்ப்பீர்களானால் அதற்கான ஒரு முக்கியமான காரணம் வசனத்தை விட்டு விலகுதலே. The reason why Jesus could accomplish so much within such a short time, 3.5 years, but he could accomplish so much that we are not able to do in 35 years. The reason was very simple. The Lord Jesus Christ gave scripture the supreme, the supra place in his life. 35 ஆண்டுகாலம் வாழ்ந்தாலும் கூட நம்மால் சாதிக்க முடியாததை 3.5 ஆண்டுகாலத்திலேயே வெற்றிகரமாய் இறைவன் இயேசு செய்து முடித்தார் என்றால் அதற்கு இருந்ததான ஒரே ஒரு முக்கியமான காரணம் திரு வார்த்தையாகிய தேவ வசனத்திற்கு முக்கியமான இடத்தையும் பிரதானமான இடத்தையும் அவர் கொடுத்ததுதான். And untutored at the age of 12, he was able to excel the religious scholars of his day because under the tutorship of his mother Mary, he spent long hours in meditating and memorizing of the scriptures. பள்ளிக்கு சென்ற அனுபவமோ ஆசிரியரிடத்தில் கற்ற அனுபவமோ எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலே அன்னை மரியாளினுடைய வசன கற்பிப்பிலே அமர்ந்து படித்துக் கொண்டிருந்ததான இந்த இளைஞர் இயேசு தன்னுடைய 12 வயதிலே தானே அந்த பண்டிதர்கள் எல்லாரையும் விட மிகச்சிறந்த ஞானியாய் விளங்கியது எவ்வளவு ஆச்சரியமாயிருக்கிறது. That was because of his dedication and commitment to a systematic, sustained and regular practice of meditation. கிரமமாக ஒழுங்காக நிலைத்து நிற்கக்கூடிய விதத்திலே அவர் வசனத்தை தியானித்ததான பழக்கம் தான் அப்படி அவரை ஞானியாக்குவதற்கு சாத்தியமாக்கிற்று. David had the same practice. தாவீதுக்கும் அதே பழக்கம் இருந்தது. He said, because I keep your word, you have given me wisdom more than my teachers. நீ உம்முடைய வசனத்தினால் இதை நிறைத்திருப்பதனாலே எனக்கு உபாத்தியாயராய் இருந்தவர்கள் எல்லாரையும் விட நான் ஞானியாய் இருக்கிறேன் என்று சொல்கின்றார். This is what the word of God does to a man who is constantly meditating. தேவனுடைய வசனத்தை கிரமமாய் தியானிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருகின்றதான பேர் அருள் இதுதான். A day without the Bible is a day ill spent. வேதம் இல்லாமல் செலவழிக்கப்பட்டதான ஒவ்வொரு நாளும் வீணடிக்கப்பட்ட நாள். The Bible says, blessed is the man whose delight He is in the word of the Lord and he meditates in it day and night. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று வேதவசனம் சொல்கிறது. The English Bible says day and night. The Tamil Bible says night and day. ஆங்கில வேதம் சொல்கின்றது காலையும் இரவும் என்று, தமிழ் வேதம் சொல்கின்றது இரவும் பகலும் என்று. I believe it is not a mistake, but it is a complementation. இது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன், மாறாக இது இரண்டுமே நன்றாக இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். Our meditation should be day and night and day non stop. நம்முடைய தியானமானது இரவும் பகலும் இரவும் இப்படி தொடர்ந்து போய் கொண்டே இருக்க வேண்டும். How many of us can say honestly, I'm not going to ask you to put up your hand, but honestly, whether I do anything else or not, I spend unhurried time with the meditation of God's word. How many of us can say that? உங்களை நான் கைகளை உயர்த்த சொல்லி நிர்பந்திக்க போவதில்லை, ஆனால் உங்களை பார்த்து ஒன்று கேட்க பிரியப்படுகின்றேன். உங்களிலே எத்தனை பேர் அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் நிதானமாக நேரம் எடுத்து அனுதினமும் வேதத்தை நான் தியானிக்கின்ற பழக்கத்தில் உள்ளேன் என்று சொல்ல முடியும்? Never a day in our lives. I don't know about you, but in my life, I am now 58 years old. Never a day in my life I have forgotten to take my breakfast, I have forgotten to have my lunch, and I have forgotten to eat my supper. I don't know about you. என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டும் ஒரு உண்மை உண்டு, உங்களை குறித்து எனக்கு தெரியவில்லை. ஒரு நாளும் காலை ஆகாரமோ மதிய உணவோ இரவு விருந்தோ அருந்தாமல் நான் படுத்ததே கிடையாது. I have forgotten to eat. நான் சாப்பிடுவதற்கு மறந்ததே கிடையாது. But how many of us, how many days and how often conveniently forget this wonderful Bible which God has
has given us. And God says, you have forgotten my word, I will forget your children. அனலமிலே எத்தனை பேர் எத்தனை நாட்கள் மிக வசதியாக இந்த உசிதமான உன்னதமான தேவனுடைய வசனத்தை படிப்பதற்கு நாம் மறந்திருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை பார்த்து அங்கலாய்க்கின்றார், நீங்கள் என் வசனத்தை மறந்து போனீர்கள், நானும் உங்கள் பிள்ளைகளை மறந்து போவேன். It's not just to threaten us. இப்படி சொல்வதாலே it is just to tell us how seriously we should take the meditation of God's word. அவர் நம்மை பயமுறுத்துவதற்காக சொல்லுகிறார் என்று பொருள் அல்ல, மாறாக திருவசனத்தின் மீது எவ்வளவு தூரம் அக்கறை நாம் வைத்திருக்கிறோம் என்பதை நமக்கு குத்தி காட்டுவதற்காக அவர் இப்படி சொல்கின்றார். It is not our bread, it is our daily bread. இது நம்முடைய ஆகாரம் மட்டும் அல்ல, இது நம்முடைய அன்றினமுடைய அன்றாட ஆகாரம். Secondly, இரண்டாவதாக, the Bible is the highway of holiness. வேதம் பரிசுத்தத்தின் நெடுஞ்சாலை. We talk about highways. நெடுஞ்சாலைகளை குறித்து நாம் பேசுகின்றோம். It's got first track. You reach new places only when you take a highway. புதிய இடங்களுக்கு பெரிய இடங்களுக்கு நாம் செல்வதற்கு நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்வதுதான் மிகவும் நல்லது. The Bible is the highway of holiness. வேதம் பரிசுத்தத்தின் பெரும் பாதை. Turn with me the book of John and look at the 17th chapter. யோவான் 17வது அத்தியாயத்திற்கு திருப்பி கொள்ளுங்கள். I will read to you the 17th word. 17வது வசனம். John 17 and 17. யோவான் 17:17. It's easy to remember 17 and 17 of John. யோவான் 17:17 என்று சொல்வது நமக்கு நினைவிலே வைத்துக் கொள்வதற்கு எளிதானது. This is the high priestly prayer of Jesus Christ. இந்த அத்தியாயம் தான் பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து ஏறெடுத்ததான ஜெபம். And this is what he prays. அவர் ஜெபிக்கின்ற ஜெபத்தின் சாரம் இதுதான். Sanctify them by your truth. Your word is the truth. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். A very simple words and a very sublime truth. மிக எளிமையான ஒரு வசனம், அதே சமயத்திலே மிக நிறைவான ஒரு உண்மை. Sanctify them by your truth. Your word is the truth. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். The nearest equivalent you can think about for the scripture is the detergent cake, the soap. இந்த வசனத்திற்கு விளக்கமாக ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமானால் துணி துவைக்கின்றதான சோப்பு கட்டியை நாம் எடுத்துக் கொள்ளலாம். It's a detergent. It removes the stains. It removes the dirt. And it makes it spotless clean. துணிகளில் காணப்படுகின்றதான கறைகளையும் அழுக்குகளையும் நீக்குகின்றதான சோப்பு. It is not just a soap for smell, but it is a soap for purity. இந்த சோப்பு வாசனையை தரக்கூடிய சோப்பு மட்டுமல்ல, இது கறைகளை நீக்குகின்றதான சோப்பு. Unless we expose ourselves to the holy pages of these holy scriptures, so many dark chambers of our lives will remain untouched for ages. இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களின் பரிசுத்த பக்கங்களுக்கு நேராக நம்முடைய இதயத்தை நாம் திறந்து காட்டாவிட்டால் நம்முடைய உள்ளத்திலே பல இருட்டு அறைகள் பல காலமாக அப்படியே குப்பையாகத்தான் கிடக்கும். I am picking up my words very carefully. So you will understand the importance of the message. நீங்கள் இந்த செய்தியினுடைய சாரத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளும்படியாக என்னுடைய செய்தியின் ஒவ்வொரு வார்த்தையையும் மிகவும் சிந்தித்து உங்களுக்கு முன் நான் பேசுகின்றேன். The word of God is like silver, not purified once or twice or thrice or four times or five times, but it says it is refined by fire seven times. It is absolutely flawless and faultless. வேதம் வெள்ளி மட்டுமல்ல, 1, 2, 3, 4 என்று சொல்லப்படாமல் 7 முறை குடமிடப்பட்டு அக்கினியால் பரீட்சிக்கப்பட்டதான வெள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why it has such a deep sanctifying, purifying value. ஆகையால் தான் இப்படி ஆழமாய் சுத்திகரிக்கின்ற முழுவதுமாய் சுத்தம் பண்ணுகின்றதான சக்தி நிறைந்ததாக இது காணப்படுகிறது. Turn with me to Psalm 19. I'm going to explain to you some of the steps we often go through. 19வது சங்கீதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த சுத்தமாகுதலின் காரியத்திலே
படிப்படியாய் செல்கின்றதான விதத்தை இந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். How we backslide and how we can recover. நாம் பின்மாறுவது எப்படி, இந்த பின்மாற்றத்திலிருந்து திரும்புவது எப்படி? Look at verses 12 and 13. 12ஆம் 13ஆம் வசனங்களை கவனியுங்கள். Who can understand his errors? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? Underline the word errors. பிழைகள் என்பதை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். Cleanse me from secret faults. மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். Underline the word faults. குற்றங்கள் என்கிற வார்த்தையை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். Keep back your servant from presumptuous sins. துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியேனை விலக்கிக் காரும். Underline presumptuous sins. துணிகரமான பாவங்கள் என்பதை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். And the end of the 13th verse. 13ஆம் வசனத்தினுடைய இறுதி பகுதி. I shall be innocent of great transgression. அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாய் இருப்பேன். Underline great transgression. பெரும் பாதகம் என்பதை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். First errors. முதலாவது பிழைகள். Second faults. இரண்டாவது குற்றங்கள். Third presumptuous sins. மூன்றாவது துணிகரமான பாவங்கள். Four great transgression. நான்காவது பெரும் பாதகம். Now how can we get over this? இவைகளிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது? Verse 7 to 11 speaks about the law of God. 7 முதல் 11ஆம் வசனம் வரை தேவனுடைய சட்டமாகிய வசனத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். So if we have to be kept safe from errors, faults, sins, transgression, the antidote is the word of God. பிழைகளினின்றும் குற்றங்களினின்றும் துணிகரமான பாவங்களினின்றும் பெரும் பாதகத்தினின்றும் நாம் விலக்கி விடுவிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு ஒரே மாற்று மருந்து வசனம்தான். It begins with errors. முதலில் பிழைகளில் தான் அது ஆரம்பிக்கின்றது. Then faults. அது தொடர்கின்றது. False. குற்றங்களில் அது தொடர்கிறது. Sins. துணிகரமான பாவங்களாய் மாறுகிறது. Transgression. பெரும் பாதகத்தில் முடிவடைகிறது. You see the downward trend. இப்படி இந்த சரிவு எப்படி படிப்படியாய் நிகழ்கிறது பாருங்கள். And it is the word of God that checks it. விழாமல் அப்படி வசந்தான். So the word of God is not a luxury. இந்த வேத வசனம் என்பது ஆடம்பர தேவை அல்ல, இது ஒரு அத்தியாவசிய தேவை. It is a mirror. இது ஒரு கண்ணாடி போன்றது. I always carry a mirror in my suitcase. என்னுடைய கைப்பையிலே எப்பொழுதும் ஒரு கண்ணாடியை நான் எடுத்து செல்வது வழக்கம். In some places I don't have a proper mirror. ஏனென்றால் சில இடங்களுக்கு போகும் பொழுது அங்கே முகம் பார்க்கிறதுக்கான கண்ணாடி இருப்பது கிடையாது. So I want to see the mirror because I want to know how I look like. நான் பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றேன் என்பதை அறிவதற்கு எப்பொழுதும் என்னிடத்திலே ஒரு கண்ணாடி இருக்கும். We all do that. எல்லாரும் அப்படி தான் செய்கின்றோம். We like mirrors. கண்ணாடி என்றால் எல்லாருக்கும் பிடித்தம் தான். In some homes there is only 1 foot deep mirror. ஓ சில வீடுகளிலே ஒரு அடி நீளமான கண்ணாடி இருக்கும். But in some houses we have got 6 feet tall mirrors. சில வீடுகளிலே 6 உயர கண்ணாடி இருக்கும். How much time we spend before that mirror? இந்த கண்ணாடிக்கு முன்னதாக நாம் செலவழிக்கின்ற நேரம் தான் எவ்வளவு? Is it wrong? அது தவறா? No. இல்லை. It is necessary. அது அவசியம். Before we go to the public, we must know ourselves how we look like. மக்களிடத்திலே நாம் போவதற்கு முன்னதாக நான் எப்படி தோற்றமளிக்கின்றேன் என்று ஒரு சுய அறிவோடு செல்வது நல்லதுதான். That's what exactly the Bible is. அதைத்தான் வேதம் நமக்கு காட்டுகின்றது. வேதம் ஒரு கண்ணாடி. It shows us what we are. நாம் எப்படி இருக்கின்றோம் என்று அப்பட்டமாக கண்ணாடி காட்டுகின்றது. It doesn't give you any distorted picture. எந்த விதமான கலங்கலான படத்தையும் அது நமக்கு காட்டுவதில்லை. You know, there are some mirrors which are wavy. சில கண்ணாடிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அது மாறுபட்ட தோற்றங்களை காட்டும். We will be 85 kilos. But when you stand before that mirror, you will look like 55 kilos. 85 kilo நிறைந்ததான ஒரு மாமிச பட்சணியாக நாம் தோற்றமளிக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் ஒருவித கண்ணாடி முன் நின்று பார்த்தால் நாம் ஒரு ஒல்லிப்பாச்சாவாக தோற்றமளிப்போம். We say this is a very good mirror. அந்த கண்ணாடியை பார்த்து ரொம்ப நல்ல கண்ணாடி என்று நமக்குள்ளே நாம் சொல்லிக் கொள்வோம். That is not the type of mirror I am talking about. ஆனால் அவ்விதமான வித்தை கண்ணாடியை குறித்து நான் இங்கு பேசவில்லை. It tells you exactly what you are, how you are, where you go, and what's going to happen to you. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள், என்ன என்னவா இருக்கின்றீர்கள், எங்கே போகின்றீர்கள்,
உங்களுக்கு என்ன நடக்கும் என்று அனைத்து விவரங்களையும் அப்பட்டமாய் உங்களுக்கு காட்டுகின்ற கண்ணாடி. Reading the Bible will not be always interesting. வேதத்தை வாசிப்பது எப்பொழுதுமே ரொம்ப பரவசமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. Why? Yeah. It tells you who you are. நீங்கள் யார் என்ற உண்மையை அவ்வப்பொழுது அது இடித்துரைக்கும். It does not compromise at all. எந்த இடத்திலும் உங்களோடு கூட அது பரவாயில்லை என்று மட்டும் கொடுக்காது. It tells you as you are. நீங்கள் இருக்கின்ற வண்ணமாகவே உங்களை சுட்டிக்காட்டும். Thank God for a Bible like that. இப்படிப்பட்ட ஒரு கண்ணாடியாக வேதம் இருப்பதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். Anybody will play flattery before us. But the word of God, no flattery, only facts. மனிதர் உங்களை பார்த்து முகஸ்துதியாக சொல்லி உங்களை உயர்வாக பேசலாம், ஆனால் இந்த வேதமோ உண்மையை மட்டும் உண்மையாக எடுத்துரைக்கும். Don't just read the book, let the book read you. நான் வேதத்தை வாசிக்கின்றேன் என்று சொல்வதை விட இந்த வேதம் என்னை வாசிக்கட்டும் என்று விட்டுக் கொடுங்கள். I will say that again. நான் இதை மீண்டும் சொல்ல பிரியப்படுகிறேன். You know, I am putting the truth in various ways so that you understand it clearly. இந்த உண்மையை பல்வேறு கோணங்களிலே உங்கள் முன்னதாக நான் சொல்கின்றேன். ஆகவே நீங்கள் இதனை நன்றாக விளங்கிக் கொள்வீர்கள். Instead of I reading the Bible, let the Bible read me. நான் வேதத்தை வாசிப்பதற்கு பதிலாக வேதம் என்னை வாசிக்கட்டும் என்கிற சிந்தை நமக்கு தேவை. Instead of I mastering the Bible, let the Bible master me. நான் வேதத்தை கரைத்து குடித்தேன் என்று சொல்வதை விட இந்த வேதம் என்னை கரைத்து ஆராயட்டும். Because the Bible is the scalpel of a surgeon. இந்த வேதம் என்பது வைத்தியன் உபயோகிக்கின்றதான ஒரு சிகிச்சை கத்தி. It goes into the bones to divide the marrow from it. இந்த எலும்பையும் ஊனையும் பிரிக்கக்கூடியதான ஒரு கத்தியாக இந்த வேதம் காணப்படுகிறது. Young people know how difficult it is to separate the marrow from the bone. இந்த எலும்பிலிருந்து ஊனை பிரிப்பது என்பது எவ்வளவு கடினமான காரியம் என்று இளைஞர்கள் அறிவார்கள். Even after boiling and cooking, we will keep on sucking, it will not come. நன்றாக கொதிக்க விட்டு அந்த நல்லி எலும்பை எவ்வளவுதான் வேக வைத்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உறிஞ்சினாலும் அந்த வருவதே கிடையாது. And then mummy will take it and keep it on the grinding stone. அம்மா அதை எடுத்துட்டு போய் அம்மியில வச்சு தட்டுவாங்க. And when she just hits it, it will jump like a marble and come back to the dining table. அப்பொழுது அது தெரித்து அந்த மேஜையிலே வந்து விழும். Very difficult. இந்த ஊனை எலும்பிலிருந்து பிரிப்பது என்பது அவ்வளவு கடினம். But the scalpel, it separates the marrow from the bone so smoothly and gently. ஆனால் இந்த மருத்துவனுடைய கத்தியோ ஊடுருவி சென்று இந்த ஊனை எலும்பிலிருந்து மிக நேர்த்தியாக பிரித்து எடுக்கின்ற வல்லமையுடையதாயிருக்கின்றது. We don't know the difference between spirit and soul. ஆவிக்கும் ஆன்மாக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன என்பது நமக்கு தெரியாது. I have read so many books on soul and spirit. ஆன்மாவை குறித்தும் ஆவியை குறித்தும் அநேக புத்தகங்களை நான் வாசித்திருக்கின்றேன். But I am still not very clear. ஆனால் இன்னும் கூட எனக்கு அது விளங்காத புதிராகத்தான் இருக்கிறது. But it doesn't matter. அதை குறித்து நான் கவலைப்படுவதும் இல்லை. What I try to understand, I get a little bit, that is enough for me. ஏதோ எனக்கு புரிகின்ற விதத்தில் கொஞ்சம் புரிந்திருக்கிறது, அது போதும் என்று நான் நினைத்துக் கொள்கின்றேன். Even the difference I don't understand. இந்த வேறுபாட்டையே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. The word of God like a two-edged sharp sword. It separates the soul and spirit. ஆனால் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று அழைக்கப்படுகின்றதான வேத வசனம் ஆவியையும் ஆன்மாவையும் பிரிக்கின்றது என்று வசனம் சொல்கிறது. You know, we say words are more important than deeds. நாம் சொல்கின்றோம் செயலை விட வார்த்தையை விட செயல்கள் முக்கியம் என்று. Words are more important than deeds. செயல்களை விட வார்த்தை முக்கியத்துவம் என்று நாம் சொல்கின்றோம். And then we also say thoughts are more important than words. வார்த்தைகளை விட சிந்தனை தான் முக்கியம் என்று நாம் சொல்கின்றோம். We stop there. அங்கே நாம் நிறுத்திக் கொள்கின்றோம். The Bible goes one step further. ஆனால் அங்கிருந்து இன்னொரு படி வேதம் மேலே செல்கின்றது. What the Bible says? வேதம் என்ன சொல்கின்றது? It is sharper than a two-edged sword, separating thoughts from the intent of the thoughts. இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகையறுக்கின்றதான இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வசனம் சொல்கின்றது. Something deeper than the thoughts is the intention. நினைவுகள் என்று சொல்லுகின்றதனுடைய இன்னும் கூர் ஆழமான ஒரு வார்த்தை தான் யோசனை என்பதாகும். That the word of God does. அந்த காரியத்தை வேதம் சாதித்து விடுகின்றது. In other words, a man who regularly meditates the word of God
cannot escape into that which is wrong. வேறு விதத்திலே சொல்ல வேண்டுமானால் வேத வசனத்தை கிரமமாய் தியானிக்கின்றதான பழக்கத்தில் இருக்கின்றதான மனிதன் ஒரு நாளும் தவறான காரியங்களில் சிக்கிக் கொள்ள முடியாது. Even if he goes, the word of the Lord cuts him right across and separates the chaff from his life and brings him back as a beautiful grain. தவறான பாதையிலே காரியத்திலே அவன் செல்வானே ஆனாலும் கூட அங்கே தேவ வசனமாகிய பட்டயமுனுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு பதரை தூர வெட்டி வீசி அங்கே கதிரை தனியாக நிறுத்தக்கூடிய விதத்திலே அவனுக்கு உதவியாக இருக்கிறது. That is why the great man of God D.L. Moody said, the Bible will keep you away from sin, or sin will keep you away from the Bible. ஆகையால்தான் மிகப்பெரிய தேவ மனிதனாகிய டி.எல். மூடி இவ்விதமாக சொன்னார், வேதம் உங்களை பாவத்தினின்று தூரப்படுத்தும், அல்லது பாவம் உங்களை வேதத்தினின்று தூரப்படுத்தும். These are all statements made by seasoned and senior men of God because of their walk with God through their study of His Word. தேவனுடைய வார்த்தையை கிரமமாய் கற்றதினாலும் தேவனுடைய பிரசன்னத்தில் ஊறி கிடந்ததாலும் தேவனால் மிக வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டதான தேவ மனிதர்கள், மூத்த தேவ மனிதர்கள் சொன்னதான மிக அருமையான வாசகங்கள் தான் இவைகள். Let me tell you, most of us are not spending even that amount of time we spent before the television set with the word of God. தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னதாக நாம் செலவழிக்கின்றதான அந்த நேர அளவு கூட வேதத்தை தியானிப்பதற்காக நம்மிலே அநேகர் செலவழிப்பது இல்லை. You may say, no, I am watching only Christian programs. I am watching only televangelism. I am watching only some preachers preaching the word of God. My dear friends, I am not talking about that. I am talking about your personal meditation of God's word. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் தொலைக்காட்சியிலே பார்ப்பது சகோதரனே கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் தான், சுவிசேஷகர்கள் பேசுகின்ற அருட்செய்திகள் தான், கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை மட்டும்தான் நான் காண்கின்றேன் என்று. ஆனால் நான் சொல்கின்ற காரியம் அதுவல்ல. தனிப்பட்ட முறையிலே தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நீங்களாக வேதத்தை தியானிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்கின்றீர்கள்? Suppose I take a very secret ballot tonight with this congregation which is comprising about 23 churches and write down how much time on the average you spend with the Bible for personal meditation. What do you think the average would be? இங்கே குழுமி இருக்கின்றதான 23 சபையினுடைய பிரதிநிதிகளாகிய நூற்றுக்கணக்கான உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு ரகசிய வாக்குப்பதிவு செய்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து திருவசனத்தை தியானிப்பதற்காக நீங்கள் எவ்வளவு நேரம் செலவழிக்கின்றீர்கள் என்பதை கூட்டி கழித்து மொத்தமாக ஒரு சராசரியை நான் எடுப்பேனே, ஆனால் அது எவ்வளவு வரும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? Shall I tell you some startling truth? மிக அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு உண்மையை நான் உங்களுக்கு விளம்பட்டுமா? Many pastors and many preachers are not spending even 1 hour with the Bible alone on their knees. Do you believe it? But that's the truth. That is why from many of our pulpits we don't get proper message. We get only stories. போதகர்கள் பலரும் சுவிசேஷகர்கள் பலரும் கூட குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் கூட தேவனுடைய வார்த்தையை தினசரி படிக்கின்றதான தியானிக்கின்றதான பழக்கத்தில் இல்லை என்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட ஒரு பரிதாபம் இருக்கின்ற காரணத்தினால்தான் பிரசங்க மேடைகளில் இருந்து உண்மையான தேவ செய்தியை நாம் கேட்க முடிவது இல்லை. On the other hand, we get only stories. மாறாக நாம் கேட்பதெல்லாம் கதைகள் தான். So much of stories from pulpits. பிரசங்க மேடைகளில் இருந்து வருவதெல்லாம் கதைகள் தான். What is solid teaching of God's word? தேவனுடைய வசனத்தை குறித்ததான மிக சத்தான ஆகாரம் எங்கே? Why don't we have it? ஏன் நமக்கு இவைகள் கிட்டுவதில்லை? The preacher is too busy with other programs. He has no time for the Bible. வேதத்தை தியானிக்க முடியாத அளவுக்கு பிரசங்கியாருக்கு தலைமோகிற வேலை. So when he comes on the pulpit, it is only stories. ஆகையால் பிரசங்க விடத்திற்கு கடைத்து வந்து நிற்கும் பொழுது கதையை தவிர வேறு என்னத்தை அவர் சொல்ல முடியும்? Friends, this I am saying not with a spirit of criticism, but with an attitude of deep concern.
இந்த பிரசங்கிமார்களை குறை கூறுவதற்காக நான் இதை உங்கள் மத்தியிலே சொல்லவில்லை. மாறாக திருவசனத்தின் மீது உள்ள தீராத வாஞ்சையினாலே நான் உங்களுக்கு சொல்கின்றேன். If the people in the pew, if the members of the congregation, they begin to read the Bible regularly, I tell you, there will be revival in the church. தேவாலயத்தில் இருக்கக்கூடியதான சபை மக்கள் ஒவ்வொருவரும் திருவசனத்திற்கு திரும்புவோம் என்கிற ஒரு சூளுரையோடு கூட வேதத்தை வாசிக்க துவங்கி விடுவார்களே ஆனால் நிச்சயமாக எழுப்புதல் மிக விரைவிலே வந்துவிடும். The Bible is our daily bread. வேதம் நம்முடைய அனுதின மன்னா. The Bible is the highway of holiness. வேதம் பரிசுத்தத்தின் நெடுஞ்சாலை.